உயர் திருவு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராமச்சந்திரன் பட்டு விவசாயி நாம் இன்றைய பகுதியில் அதாவது மல்பெரி பழத்தை பற்றியும் மல்பெரி பழத்தினுடைய மருத்துவ குணங்களை பற்றியும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மல்பெரி பழத்தில் எப்படி நம்ம சூஸ் தயாரிப்பது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இன்றைய பதிவில் என்ன செய்ய பார்ப்போம்னா பார்க்க போகிறோம் பதிவை பார்ப்பதுக்கு முன்னக்கூடிய நம்மளுடைய கிராமத்துப்பட்டு பட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்மளுடைய கிராமத்துப்பட்டு பட்டு சேனலை உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் மற்றும் தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய கிராமத்து பட்டு சேனலில் அதாவது பட்டு உற்பத்தியில் சிறந்து விளங்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா வீடியோ பதிவாக நம்ம என்ன இருக்கோம்னா தொடர்ந்து தந்து தந்துகிட்டுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் இந்த துறையில் வந்து ஒம்பது ஆண்டுகளாக சிறந்து விளங்குவதனால என்னுடைய அனுபவங்களையும் மற்றும் அனுபவம் வாய்ந்த பட்டு விவசாயிகளுடைய வீடியோ பதிவுகளையும் நாம் என்ன இருக்கோம்னா தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டுருக்கணும் இந்த பதிவுகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஏற்கனவே இருக்கிற பழைய விவசாயிகள் மற்றும் இத்துறைக்கு புதுசாக வரக்கூடிய புதிய விவசாயிகளுக்கு நீங்களும் இந்த பட்டு உற்பத்தி துறையில் சிறந்து விளங்குவதற்கு மிகவும் ஒரு பயனுள்ள பதிவாக இந்த பதிவுகள் வந்து அமையும் என்பதில் எனக்கு எந்த வித சந்தேகமும் இல்லை அதனால் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி இந்த தோட்டம் இருக்குது பார்த்தீங்களா இந்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தோட்டம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் டூ ரகம் ஒரு அரை ஏக்கரில் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அந்த தோட்டத்தை பயிர் பண்ணியிருக்கேன் இந்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா செடிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மல்பெரி பழம் தான் அதாவது வருடத்திற்கு ஒரு முறை எப்போமாவது என்ன செய்யும்னா இந்த மாதிரி வந்து பழங்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா பழுக்கும் இந்த மல்பெரி பழங்களை வந்து நாம் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அதை வந்து நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் நாம் இன்றைய பகுதியில் பார்க்க போகிறோம் இந்த மல்பெரி பழங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ குணங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதாவது வந்து சில பேர் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியும் ஒரு மருந்து இருக்குது நல்ல மருந்து குணம் நேரந்த ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனால் அது என்னென்ன நோய்களை குணமாக்கும் அப்படிங்கிற பற்றி நம்மளுக்கு தெரியாது அப்படி தாங்க இதுவும் இந்த பழமும் இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிராமப்புறங்களில் என்ன செய்யும் மல்பெரி பழங்கள் வந்து கிடைக்கும் இந்த பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் வந்து இருக்குங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைய பதிவில் என்ன செய்ய போகிறோம்னா பார்க்கப்பறம் மல்பெரி பழத்தை நம்ம வந்து தொடர்ந்து சாப்பிடுவதனால ரத்தக்கட்டி பக்கவாதம் இரத்த சோகை மற்றும் இதய நோய் போன்றவற்றை தடுக்குதாங்க அப்புறம் பார்த்தோம்னா சிறுநீரகத்தை பலப்படுத்துவது மல்லீரலையும் சுத்தப்படுத்துதுங்க மல் மல்பெரியில் இருக்கும் வைட்டமின் சி மற்றும் இப்ளே ஏனாய்டுகள் வந்து காய்ச்சல் சளி இருமலை குறைக்குது எப்படின்னா இது அறுவை சிகிச்சையால் ஏற்படும் காயங்களையும் வீக்கங்களையும் எளிதில் ஆற்றும் தன்மை கொண்டதுங்க கெட்ட கொழுப்பை குறைக்குது உணவு செரிமானத்துக்கு உதவுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது மல்பெரி பழச்சாரம் நம்ம வந்து தொடர்ந்து பருகி வந்தால் பார்வைத் திறன் அதிகரிக்குதுங்க கண் எரிச்சல் குணமாக்குது சர்மத்துக்கு நல்லதுங்க அதாவது மெலனின் உற்பத்தியை சீராக்கி சர்மத்தை பொலிவாக்குதுங்க வயதான தோற்றத்தை தடுத்து உடலுக்கு சர்மத்துக்கும் இளமையாக காட்சி தர உதவுதுங்க தலைமுடி ஆரோக்கியமாக நன்கு வளர உதவுதுங்க பிற என்னங்க இந்த மருந்து மிகவும் அருமருந்துங்க எங்கு தேடினாலும் என்ன செய்யாது நம்மளுக்கு வந்து கிடைக்காது ஏம்னால் நம்மளுடைய வயதுகளை வந்து குறைத்து காட்டுவதற்கும் டைமும் என்றைக்கும் நாம் என்ன செய்கிறது இளமையாக இருக்கிறதுக்கு இந்த மல்பெரி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே உதவுதுங்க இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக வந்து நிரூபணமானதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழத்தை வந்து நல்ல மருத்துவ குணம் நிறைந்தது எல்லாருமே நீங்கள் என்ன செய்யுங்க கிடச்சுனா நல்லா வேங்கி சாப்பிடுங்க என்றும் எளமையாக இருங்க வாங்க நாம் இன்றைக்கு இந்த மல்பெரி சூஸை இப்படி தயாரிப்பது அப்படிங்கிறத பற்றி நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம் நம்ம பார்ப்போம் நம்ம பார்த்துட்டு இருக்கற வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மல்பெரி தோட்டத்தில் தாங்க பழத்தை நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்புடின்னா இருக்கோம் பழம் பார்த்திங்கன்னா ஒரு செடி கூட விடாமல் பழம் ஃபுல்லாக அப்படியே என்ன செஞ்சுருக்கேன் நல்லா கனிஞ்சி எல்லா மரத்துலேயும் ஒரே மல்பெரி பழமாக வந்து தொங்குது பட்டு பார்க்கறதுக்கே மிகவும் அழகாக இருக்குது அப்படியே மரத்தில் இருக்க பழங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அதுனால் நல்லா கனிஞ்சு போய் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பழுக்கக்கூடிய அதாவது நல்ல கரு நிறத்தில் நல்ல பழுத்த பழங்கள் வந்து நல்ல கருவு நிறத்தில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் பழுத்துக்கிட்டு இருக்கிற பழங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிகப்பு நிறத்தில் இருக்குதுங்க இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழத்தை நீங்கள் ஒரு ட்ரிப்பு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்து செம டேஸ்ட்டாக இருக்குங்க அதாவது நல்ல கருவு நிறத்தில் இருக்கிற பழத்தை வந்து நம்ம சாப்பிட்ட அப்படின்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நல்ல அதிகமான சுவரை கொண்டதுங்க நல்ல இனிப்பாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிகப்பா அதாவது பாதி அளவு பழுத்துருக்கும் பார்த்தீங்களா அந்த பழம் வந்து என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை லைட்டாக துவர்ப்பு மற்றும் புளிப்பு கலந்த சுவையில் வந்து அந்த பழம் வந்து இருக்குங்க இந்த மாதிரியான இரண்டு மூன்று சுவையில் இந்த பழங்கள் வந்து என்ன செய்யுது இருக்குது நாம் வந்து சூஸுக்கு பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கனிந்த பழங்களையும் ஓரளவு மற்றபடி பார்த்திங்கன்னா சிவந்த பழங்களையுமே நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த சூஸுக்கு வந்து என்ன செய்யலாம் பயன்படுத்தலாங்க பழத்தை பார்த்தீங்களா எப்படி பழுத்து தொங்குதுன்னு பார்த்தீங்களா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையான பழங்கள் வந்து ஒரே மரத்தில் இருக்குது பாருங்களேன் அதாவது நல்ல கருப்பாக நிறத்தில் இருக்க வந்து பழங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல கனிந்த பழம் அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக சிகப்பு நிறத்தில் இருக்க பழம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அது அரைப்பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்புறம் இன்னொரு பார்த்தீங்கன்னா காயாக இருக்குது அந்த கலரில் இருக்கிறது வந்து காய் இப்படி பல வகைகளை நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழம் அப்படியே காய்ச்சி என்ன செய்யுது தொங்குது அனைத்து மரங்கள்லேயும் எல்லா பழம் ஒரு மரம் கூட இல்லாமல் பழம் வந்து என்ன செய்யுது அந்த அளவுக்கு என்ன செய்யுது இந்த முறை வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான பழங்கள் வந்து பழத்தில் நல்ல கனிந்த பழங்கள்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கையில் பட்டாலே என்ன செய்யும் அப்படியே வந்து கையில் வந்து உடஞ்சிரும் உடஞ்சி அளவுக்கு கை ஃபுல்லாக கருப்பாகும் அளவுக்கு நல்ல மரத்திலே என்ன செஞ்சிடும் இந்த பழம் வந்து கணிஞ்சிரும் இது வந்து என்னுடைய பாப்பா தாங்க பேர் வந்து ரட்சிதா நானும் என்னுடைய பாப்பாவும் இன்றைக்கி வந்து தோட்டத்தில் வந்து ஜூஸ் போடுறதுக்காக என்ன செஞ்சுருக்கோம் பழத்தை வந்து பறிக்க வந்திருக்கிறோம் அதனால தான் பாப்பாவும் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன் வீடியோ பதிவில் பதிவு பண்ணியிருக்கிறேன் பழம் வந்து பாருங்களேன் இவர் ரொம்ப மெல்லிசாக கணிந்த பழங்களை வந்து நாம் என்ன செய்யணும் அப்புடின்னா ரொம்ப மெல்லிசாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பழத்தை வந்து பறிக்கணும் இல்லைன்னா என்ன செஞ்சிடும் அப்படின்னா அப்படியே நசுங்கிறோம் பழங்கள் அதனால் வந்து கனிந்த பழங்களை மெதுவாக தான் பறிக்கணும் அந்த அரை அதாவது அற அளவில் பழத்துக்கு பார்த்தீங்களா அந்த பழத்தை கூட நம்ம வந்து கொஞ்சம் வேக வேகமாக பறிச்சலாம் அது வந்து அப்படி நசுங்காகுது ஆனால் அந்த கனிந்த பழங்கள் வந்து என்ன செஞ்சிடும் நசுங்கிறோம் அதனால் நாம் என்ன செய்யணும் அப்புடின்னா அந்த மாதிரியான நல்ல கனிந்த பழங்களை மெதுவாக தான் நாம் என்ன செய்யணும் பறிக்கணும் நம்ம அப்படி தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா தோட்டத்தை வந்து நானும் என்னுடைய பாப்பாவும் என்ன செஞ்சுட்ருக்கோம் இன்றைக்கி ஜூஸ் தயாரிக்கிறதுக்காக பழத்தை வந்து என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா பறிச்சிக்கிட்டு இருக்கோம் ஓரளவு தோட்டம் ஃபுல்லாத்த நாங்கள் பறிக்கலை மொத்தத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து செடியில் தான் நம்ம என்ன இருக்கோம்னா பழத்தை வந்து இருக்கிறோம் அந்த பத்து செடியில் பறிச்சாலே நம்மளுக்கு தேவையான பழங்கள் வந்து என்ன செஞ்சிடுது அப்படின்னா ஜூஸுக்கு தேவையான பழங்கள் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிடுது கிடச்சிடுது அதனால் மிச்ச பழங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து குருவிகள் அதாவது பறவைகள் வந்து அந்த பழங்கள்லாம் வந்து என்ன இருக்குது சாப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்குது இந்த பறவைகள் வந்து உட்காந்து நம்ம தோட்டத்தில் அந்த பழங்கள்லாம் சாப்பிட்றதுனால ஒரு பிரச்சனைகளையும் கிடையாது அது உட்காந்து சாப்பிட்டு போகிறதுனால பழத்தையும் சாப்பிடுவோம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இருக்கிற பூச்சிகளையுமே என்ன செய்யும் அந்த பழங்களை சாப்பிட்ற வர புழுக்கள் வந்து தோட்டத்தில் அந்த இலையில் குறுத்தலாம் ஒரு சில புழுக்கள்லாம் இருக்கும் அந்த புழுக்கள்லாம் என்ன செஞ்சிடும் அந்த பறவைகளை வந்து என்ன செஞ்சிடும்னா சாப்பிட்டுட்டு போயிடும் அதனால் நம்மளுக்கு வந்து பறவைகள் நம்மளுடைய தோட்டத்துக்கு வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பல பயன்கள் இருக்குது அதனால் தோட்டத்தில் வந்து பறவைகள் வந்து பழத்தை சாப்பிடும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது வெரைட்டி விடக்கூடாது அதனால வந்து தோட்டத்தில் பறவைகள் வர்றது மிக சிறந்தது இப்போ நாம் மல்பெரி பழ ஜூஸ் எப்படி தயாரிப்பது அப்படின்னு பற்றி தான் நம்ம என்ன செய்றோம் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம இப்போது தேவையான எடுத்துக்கிட்டு இருக்க பழம் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ எடுத்துருக்குறோம் இந்த மல்பெரி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எல்லா பழங்களுமே கனிந்த பழங்களாக நம்ம எடுக்கலை அதாவது பாதி கனிந்த பழமாக எடுத்துருக்கோம் பாதி காய் பழமாக எடுத்துருக்கோம் அதாவது பாதி பாதி அளவு பழத்தை பழத்தையும் நல்ல கனிஞ்ச பழத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம நினைச்சிருக்கோம் அரை கிலோ எடுத்துருக்குறோம் ஏன் அப்புடின்னா இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது தெரிஞ்சு கொள்வதற்காக நம்ம இந்த பழத்தை இப்படி செலக்ட் பண்ணியிருக்கோம் தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா ஒரு அரை கிலோ மல்பெரி பழம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சுகர் அதாவது சீனி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிறணும் ஐஸ் வாட்டரு த பயன்படுத்தாதவங்க சாதாரண வாட்டரை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றம்பது எம்எல் வந்து பால் பசும்பால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் பசும்பால் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப பசும்பால் விடுவதனால அதனுடைய அந்த ஜூஸினுடைய நிறமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்காகவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இந்த பசும்பாலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் எல்லா பொருட்களையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் எடுத்து ரெடி பண்ணியாச்சு அப்போ முதல்ல நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பழங்களில் வந்து நம்ம என்ன செய்யணும் பழத்தை வந்து நாம் என்ன செஞ்சிக்கணும்னா முதல்ல வந்து நல்லா அலசிக்கணும் ஏன் அதாவது அலசிக்கிறணும் அப்படின்னா கழுவி எடுத்துக்கிறணும் எதுக்கு அப்புடின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து காட்டில் பழம் இருந்துருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் இருக்கும் அதாவது மண் அதுன்னு படிஞ்சிருக்கும் அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கணும் முதல்ல வந்து என்ன செஞ்சுக்கணும் பழத்தை நல்ல நம்ம கழுவி எடுத்துக்கிறணும் கழுவி எடுத்துக்கிட்டால் தான் அதில் அந்த பழம் வந்து செய்யும் நல்ல சுத்தமாக இருக்கும் பழத்தை நாம் நல்லா கழிவு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய மிக்ஸி என்ன செஞ்சுக்கணும் பெரிய மிக்சி ஒன்று எடுத்துக்கணும் மிக்சியில் நாம் என்ன செஞ்சுக்கிறோம்னா அதை பழங்களை கொட்டி எடுத்துக்கணும் இப்போ நாம் என்ன பண்ணிவிட்டோம் அப்புடின்னா பழத்தை என்ன செஞ்சாது மிக்ஸியில் கொட்டியாச்சு கொட்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்புடின்னா நம்ம வந்து என்ன செய்யணும் சொன்னா தேவையான அளவு நம்ம வந்து சுவரை சேர்த்துக்கலாம் அதாவது இந்த நம்ம கனிந்த பழமாக நம்ம மல்வெறி பழத்தை வந்து நல்லா கனிந்த பழமாக நம்ம சேர்த்தோம் அப்புடின்னா சுகர் வந்து சேர்க்க தேவையில்லை இல்லை ஏன்னால் அந்த அளவுக்கு அதில் சுகர் இருக்கும் பட் நாம் காய் பழங்களும் சேர்த்துருக்கறனால சுகர் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்புடின்னா சேர்த்துருக்கோம் இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம் அப்புடின்னா முதல்ல என்ன செஞ்சுக்கலாம் அதை வந்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா மிக்ஸியில் போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் இப்போ என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னா மல்பெரி பழம் மற்றும் சுகர் இது ரெண்டு மட்டும்தான் நம்ம என்ன இருக்கோம்னா அடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதாவது வாட்டரும் பாலும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா முதல்லையே சேர்க்கல ஏன் அப்படின்னா முதல்ல சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வந்து வெளியில் சிந்ததுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சேர்க்கலாம் வாவ் என்ன ஒரு அற்புதமான கலர் பார்த்திங்களா அதாவது மல்பெரி பழத்தினுடைய நேச்சுரல் கலர் பாருங்களா எதுவுமே நம்ம சேர்க்கலை மல்பெரி பழமும் சுகரும் மட்டும் சேர்த்தோம் ஆனால் அதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா அதாவது லைட்டாக சிகப்பு கலரில் என்ன செஞ்சு அதாவது அதிகமான சிகப்பு கலர்லேயே என்ன செஞ்சுருக்கு பழம் வந்து கலர் வந்து நல்லா அழகாக இருக்குது இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம் அப்புடின்னா பால் சேர்க்க போகிறோம் அதாவது நம்மள்கிட்ட தேவையான இருக்கிற பாலை நம்ம என்ன போகிறோம் சேர்க்க போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பால் தேவையான அளவு பாலை சேர்த்துட்டு நம்ம என்ன செய்யணும் அப்புடின்னா அடுத்து வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சுருந்தா வாட்டரை நம்ம என்ன செய்ய போகிறோம் சேர்க்க போகிறோம் பார்த்தீங்களா பாலுக்கும் அந்த பழத்துக்குள்ள கலர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் சிமெண்ட் சூப்பராக இருக்குது கலரு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்திருந்த வாட்டரை நம்ம என்ன செய்யறோம் தேவையான அளவுக்கு என்ன செய்யறோம் ஊற்றிக்கிறதும் அதைத்தான் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போது ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம் வாட்ரு எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வந்து நம்ம வெறும் பழத்தை மட்டும் போட்டு நம்ம அடித்தோம் வச்சுக்கோங்களேன் அதில் உள்ள சாறு வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யாது அதாவது வந்து கொஞ்சம் அதிகமான அளவு ஜூஸ் மாதிரியே இருக்காது ரொம்ப திக்னஸாக இருக்கும் வாட்டரை ஊற்றினா தான் பார்த்திங்கன்னா அது ஜூஸாக மாறும் அதனால தான் நம்ம என்ன செய்வோம் அப்புடின்னா வாட்ரு வந்து இதில் வந்து கலந்துக்கிறதும் இப்போ நாம் என்ன செஞ்சிட்டோம்னா வாட்ரு எல்லாத்தையும் பா வாட்ரு அப்புறம் பார்த்திங்கன்னா பால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன செஞ்சிட்டோம்னா அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போது இதனுடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி தெரியுது ஏன் அப்படின்னா நம்ம பால் மிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த பால் ஊற்றுனாலோட அந்த பால் ஊற்றுனால அந்த பால் கலரும் அந்த கலரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரை நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு இப்போது நாம் என்ன செய்றோம் அப்படின்னா வடிகட்ட போகிறோம் பல ஜூஸை நம்ம என்ன போகிறோம் வடிக்கட்ட போகிறோம் ஏன்னா அந்த பழத்தினுடைய அந்த துகள்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த துகள்கள்லாம் இருக்கும் அந்த துகள்களை எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூஸாக என்ன செய்யும் நம்மளுக்கு வந்து மாறும் அதனால் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்புடின்னா இந்த மாதிரியான ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வடிகட்டிக்கலாம் அப்படி வடிகட்டினா தான் நம்மளுக்கு தனியாக ஒரு அழகான ஜூஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா ரெடியாகும் இப்போ நாம் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா வடிகட்டியாச்சு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் என்ன செஞ்சிருக்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜூஸ் வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா கிடச்சிருக்கு இப்போ நம்ம ஜூஸை வந்து என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறோம் வாவ் ஜூஸ் கலர் பாருங்களேன் அப்போ நம்ம மிக்சியில் அடிக்கும் போது என்ன கலரில் இருந்தது ஆனால் இப்போ பாருங்களேன் என்ன கலரில் இருக்குதுன்னு அதாவது ஒயிட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிகப்பும் கலந்த கலரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஜூஸ் வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா கிடச்சிருக்கு இந்த ஜூஸை சாப்பிட்டு பார்த்ததுல அந்த டேஸ்ட் எப்படி இருந்துன்னு பார்த்துச்சு அப்படின்னா அதாவது நம்மளுடைய திராட்சை பழம் பார்த்தீங்களா திராட்சை பழத்தினுடைய டேஸ்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனையுடன் இந்த ஜூஸ் வந்து என்ன செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிதுங்க நீங்களும் உங்களுடைய தோட்டத்தில் விளையிற மல்பெரி பழங்களை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரியான ஒரு ஜூஸை தயாரித்து டெய்லி பருகுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸை தவிர நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ஜெல்லியாகவும் ரெடி பண்ணலாம் அதாவது ஜாம் ஜாமாகவும் நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம் நீங்களும் இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கும் என்ன செய்யலாம் இளமையாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லிக்கலாம் நன்றி நேர்களே மீண்டும் நாம் அடுத்த ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் வாருங்கள் என்னோடு தொடர்ந்து வாருங்கள் பட்டு உற்பத்தியை சிறப்பாகவும் செம்மையாகவும்